வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு. அது நம்மளோட ஸ்டைல்ல எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒன்னு சிக்கன் கிரேவின்னு ஒன்னு போட்டிருந்தோம், அது பாக்கலாம். அந்த வீடியோ பாக்கலாம், நான் ஐ கார்டு கொடுத்தேன், பாத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இன்கிரீடியன்ஸ் பார்த்தலாம். இன்கிரீடியன்ஸ் இப்ப அடுப்பை பத்த வச்சிடலாம். பாத்திரம் சூடாகட்டும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் நிறைய சேர்ப்பேன். நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது, அதனால நீங்களும் அதுமே சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு அதை நல்லா வறுத்துக்கணும். வத்தல் பருப்பில் போட்டு லைட்டாக வறுத்துக்கிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி போடுறேன். அதே நல்லா பொன்னீரம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் நல்லா வறுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொன்னீரமாக இருக்கட்டும். ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அணைச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறணுன்னா நம்ம அரைச்சிடலாம் பேஸ்ட் மாதிரி. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம அந்த மட்டனை வந்து வேக வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கோங்க. நான் இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிடுங்க. ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம இஞ்சி வெள்ளை போடும். வெங்காயமா அரைக்க போகிறோம். இஞ்சி வெள்ளை போட அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இஞ்சி வெள்ளை போட அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயம் இதை எடுத்து வச்சுட்டு வெங்காயம் அரைச்சிக்கலாம். வெங்காயம் அரைச்சிடலாம். வெங்காயம் போ இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இஞ்சி வெள்ளை போட தனியாக அரைச்சிக்கிடுங்க. அடுத்தல வெங்காயத்தையும் தனியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இப்போ எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து குக்கரில் நல்லா வேக வச்சிடலாம். நான் வந்து மட்டன் வந்து வெள்ளி ஊற்றி எல்லாமே வாஷ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற ஏதாவது கிருமி இருந்தாலும் அது போயிடும். நான் அப்படி தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுன்னா வந்து குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி மஸ்ட்டு இஞ்சி வெள்ளை பூட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் போட்டு வேக வைக்கணும். என்ன கொஞ்சம் சூடாகட்டும். சாரி சாரி, பாத்திரம் சிறந்து சூடாகட்டும். கம்பி இல்லாதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம இஞ்சி வெள்ளை போட போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி அதை நல்லா வதங்கிட்டு போது நம்ம மட்டன் போட்டுருவோம். அப்போ தான் அந்த இஞ்சிலே அந்த எண்ணெய் இஞ்சிலேயும் நல்லா வேகும்.
எண்ணெயில நல்லா வேகட்டும். மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்க்கறது ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் கூடவே சேர்த்தேன், அதனால் நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். வெங்காயத்தையும் போட்டிருந்தா நல்லா டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். தண்ணி ஊத்திக்கலாம். ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன், ரெண்டு கப் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கணும். எல்லாம் போட்டு நம்ம விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கணுங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க. மல்லியலையும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம விசில் போட்டோம். இப்போ ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். அஞ்சு விசில் வரட்டும். மட்டன் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகலை, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் வந்து எப்போவுமே குக்கரில் வைக்கிறதாங்க எல்லாமே அதில் போட்டுருவேன். உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாமே போட்டோன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா வெந்தோடனே டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி வரீங்க. விசில் வந்து உசு உசு உசுங்கு. அப்புறம் விசில் அப்படிதான் வரும். விசில்லாம் அப்படிதான் சவுண்ட் கொடுத்து தான் செய்யும். அது எப்படியோ உசு உசுந்து மனுஷன் ஓட்டிட்டு ஓடி ஓடுதான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறாங்க. வீட்டுக்கு மாதிரி இது அப்படின்னு இருக்கு. மனுஷன் அப்படி பண்ணாங்க, அப்ப பிசில அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிட்டே இருக்கு. அப்படியே தூக்கி அடிச்சிருவோம் நம்ம கிரேவி இந்த பவுல்ல வச்சு எல்லாத்தையும் நானே அமுக்கப்படுறேன். மசாலா போடலாம், முட்டோடுது ஒதுக்கி. ஆமா, எப்ப ரெடி ஆகும்? இப்ப ரெடி ஆயிரும். அதுதான் அரை சுஷம் மசாலா. ஆமா, வர போட்டீங்களா? கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். சட்னி மாதிரி இருக்கு, இந்த தேங்காய் சட்னி மாதிரி இருக்கு. மசாலா அப்படிதான் இருக்கும். கறி மசாலா போட்டுலாம். ஒரு கப் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா போட வேண்டாமா? எப்போ ரெடி ஆகும்? இப்போ ரெடி ஆயிரும். அதான் எப்போ ரெடி ஆகும்? ரெடி ஆயிரும். அதான் எப்போ ரெடி ஆகும்? ரெடி ஆயிரும். கொஞ்சம் இருதே டைம் நிறைய மினிட்ஸ் செகண்ட் எல்லாம் சொல்லுங்க. அதான் ரெடி ஆயிரும் சொல்லல. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. சரி, எப்ப கொதிக்க வேண்டாம் மாடே.
இப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் கிண்டிடுவேன். அப்போ அந்த எல்லா மசாலாவும் நல்லா உள்ள போய் அப்படியே கொதிக்கிறதுக்கு இருக்கா, டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கும். அடுப்பை பற்றி வச்சுலாம் இப்போ நம்ம தாழ்ச்சி ஊற்றிடலாம். நான் எப்போதுமே தாழ்ச்சி ஊற்றுவேன், அதனால நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லெண்ணெய் தான், கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு போட்டாச்சு, இப்போ கருவேப்பிலை ஹாஸ்டல் வெடிப்பா மொத்தம் வெடிப்பில்லை. இந்த கடுகு போயிருந்தானா, எப்போ பார்த்தாலும் வெடிச்சுட்டே இருக்கான். நம்ம அதில் ஊற்றிடலாம். முட்டை இந்த அளவுக்கு குழம்ப கழிப்பு சளிப்பு ஊத்துதெல்லாம் அதெல்லாம் இனிமேல் ஒன்று தரவே மாட்டேன். ஓகே, அவர் வீடியோவில் என்ன செய்வீங்க? அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குறை சொல்லிடும். என் கையில் ஒன்று மாட்டிட்டேன், அரி ஸ்பூன் உள்ள போல, அதான் எதிர்த்து சாப்பிட்டுக்கேன். பார்த்தீங்கன்னா நிறைய தின்ட்டேன். குறிச்சிலேருந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டாச்சு, அப்புறம் பூஸ்ட்டு ஆர்லிக்ஸு, அப்புறம் இதை சாப்பிட போகிறேன், அப்புறம் இப்போ இதை சாப்பிட குறிச்சிட்ருக்கேன். இவனை கிச்சனில் விட்டா நம்மளே ஒரு இது பண்ணி விட்ருவான். பழம்பு ரெடியாக கூட வயிறு குடிச்சிக்கலாம். அதுக்காக இப்போ இதையா சாப்பிட சொன்னா கேட்கணுமே. என்ன இப்போ ரெடி ஆகும்? இப்போ ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா எப்போ ரெடி ஆகும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் தோணிக்கிறேன் கடையிலே போய் சாப்பிட்டு வந்துருக்கலாம். இங்க வீட்டுல ரெடி ஆகுறதுல கடையிலே போய் சாப்பிட்டா திருப்தி அடைஞ்சிட்டு வீட்டுல வந்து நல்லா படுத்து தூங்கிக்கலாம். அம்மா சமையலோட கடையில சாப்பிடறதுதான் அதுக்கு அவன் அங்க போய் வெளியே போய் சாப்பிட போறான். டக்குனு அவளுக்கு அது என்ன, அது வந்து இப்படி வச்சோடனே இப்படி சொடக்கு விடவோன்னு இங்க வச்சு இப்படி சாப்பிட்டு இருக்கணும். சொடக்கு இப்படி விடக்குள்ள அங்க சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு நீ புதுசா கண்டுபிடிக்கணும். அது என்ன புதுசா கண்டுபிடிக்கணும்? ரெடி ஆயிடுச்சு. சோ ரெடி ஆயிட்டேன். எல்லாரும் வார்த்தை கேட்டா திருப்தியா இருந்துச்சு. ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. வாழையில கடக்கலைங்க, லேட் ஆயிட்டா. அதனாலதான் தத்துல வாழையில அமைச்சிருச்சு. இதுல சோறு, இதுல குழம்பு, அப்புறம் இதுல இருந்து இதுல ஊத்துனா இதுலயும் குழம்பு. ஆயு பறக்க 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 இருக்கு. வந்தாங்க கூட கூட வந்த அப்பா எங்க போனாங்கன்னு தெரியல. நாளே காணும் காடு பார்க்கணும். சூப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டொங்குன்னு காது வரைக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.